ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள், அதாவது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துட்டு வரோம். அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம். அந்த வழியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது. பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் இழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில். தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பாக அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது. இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார், என்றைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது 15/10/2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம், புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, மிருகசீர்ஷம் 2ஆம் பாதம், ரிஷப ராசியிலேருந்து. அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது கன்னியா ராசியில் இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம், தை மாதம் 29ஆம் தேதி. அம்சத்தில் மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னாக்க, அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்கார். ஆனால் நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம். மிருகசீர்ஷம் 2க்கு வராரு, அதுக்கடுத்தது மிருகசீர்ஷம் 1க்கு வராரு, அதுக்கடுத்தது ரோகிணி 4க்கு வராது, அதுக்கடுத்தது ரோகிணி 3க்கு வராரு. அப்போ சற்றேற குறைய கிட்டத்தட்ட 120 நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த 120 நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா குருவே தனக்காரகன், குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன். அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம். இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா? கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு. இதை தவிர திருமண வாழ்க்கை, ரொம்ப நாளாக திருமணமாகி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்று கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்திரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு வந்து குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம். அதே போல் நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா குருன்றது தனக்காரகன், தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்க நாடு நல்லா இருக்கும், நாட்டுடைய மேன்மை நிலையும் நல்லா இருக்கும். அதே போல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். சரி, இந்த குரு வக்ரமாகிற அன்னைக்கு அந்த கோச்சாரம், அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி 15/10/2024 செவ்வாய்க்கிழமை காலையில் 10:06 குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசீர்ஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வரார். அப்போ இந்த 4 பாதங்களுக்கு வரார். இந்த 4 பாதங்கள் வர்றது செவ்வாயோட நட்சத்திரத்தில் 2 பாதமும், சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் 2 பாதமும் வரார். அப்போ சந்திரன்றது மனோகாரகன், செவ்வாய் அப்படின்றது பூமிகாரகன், இரத்தக்காரகன். ஒரு சில பேருக்கு வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம். அதே போல் மனோகாரகன், மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியாக இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும். ஒரு மனத்தர் மனோதிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இப்போ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு 15/10/2024 ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். 2ஆம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், ராசிக்கு 6ஆம் இடம் என்கின்ற கன்னியா ராசியில் சூரியனும் கேது பகவானும்,
அதே போல் ஏழாம் இடமான துலாத்தில் புத பகவானும், ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கர பகவானும், அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடைகிறாரு. இப்போ இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார், என்னென்ன தீய காரியங்கள் செய்வார், குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார், எப்போதுமே தனித்து இருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியாக இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியாக இருக்காது. வம்சம் விருத்தியில் ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பற்பல காரியங்கள் உண்டு. அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார், அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள், குருவுடைய பரிகார ஸ்தலங்கள், இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா. அன்பான மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு வக்ரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனக்காரனான குரு தனஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 12 இருக்கார். 12 அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் விரயஸ்தானம். விரயம் அப்படின்னா என்ன, சம்பாதிச்சு செலவு பண்ணினா அது ஒரு விரயம், செலவு மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்க கடன் வாங்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு தனக்காரனான குரு 12 போயிட்டு வக்ரமும் ஆகி போயிட்டார் அப்படின்னாக்க வருமானத்தை கொடுக்காம செலவை கொடுக்கக்கூடிய இந்த 120 நாளும் மிதுனராசிக்காரங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா தனக்காரகன் 12 போயாச்சு அப்படின்னாலே தன வரவு தடைபடும். தன வரவு தடைபடும்னாக்க ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கோமே, எப்படி ஏற்பட்ட தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, எப்படி ஏற்பட்ட யாராக இருந்தாலும் வருமானம் வந்து செலவழிச்சா அதில் கரெக்டாக இருக்கும். வருமானத்துக்கு இல்லாமல் கடனை வாங்கி செலவழிச்சிட்டோம்னாக்க குண்டி தின்றால் குன்றும் மாளும் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திர புறத்தில் பழக்கமொழி. அப்போ இந்த 120 நாளும் கொஞ்சம் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணுமா, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அடுத்தது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணுமா, கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்குடைய சந்திரன் அவரும் நல்லா இருக்காரா அப்படின்னா அவரும் நல்லா இல்லை, மனோகாரகன். அப்போ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் ஜாமீன் ஜவாப் கொடுக்காமல் இருக்கிறது மிக மிக சிறந்ததாக இருக்குமா, மிக மிக சிறந்ததாக இருக்கும். சரி, இப்போ மிதுனராசியைச் சேர்ந்த ஆண்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா. மிதுனராசியைச் சேர்ந்த ஆண்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் 2 இருந்துக்கிட்டு அவர் பார்க்குற பார்வை உங்களுடைய ராசியின் 6 ஆறாம் இடம் அப்படின்றது ரணரோக சத்ருஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போ மிதுனராசியைச் சேர்ந்த ஆண்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எப்படி சாமி, ரொம்ப நாளாக கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருந்த உங்களுக்கு பணி நிரந்தரம் இந்த வக்ர பயிற்சியின் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு நின்ற இடத்த உயர்த்துவார், பார்த்த இடத்தையும் உயர்த்துவார். அப்போ உங்களுடைய ராசியனைக்கா 6 இடத்தை பார்க்குறாரு. சரி, இந்த குரு பயிற்சி குரு வக்ர இது பெண்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னாக்க புதிய நகைகள், பொன்னாபரணங்கள், வெள்ளி, பிளாட்டினம் போன்றவை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்லாம் உண்டா உண்டு. உத்தியோகம் போகிற பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் பட்டுக்கிட்டு இருந்த பதவி உயர்வு மற்றும் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மிதுனராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மிதுனராசியைச் சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு இதுவரைக்கும் கல்வியில் ஞாபக மறதி இருந்து தல தேவையற்ற அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு, அது எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லோயர் எஜுகேஷன் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9 இடம்னா ஹையர் எஜுகேஷனும் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மிதுனராசி மாணவர்களுக்கு வேண்டிய விரும்பிய பல்கலைக்கழகங்களில் வேண்டிய விரும்பிய பாடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வேண்டிய குரூப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரம் தனக்காரகனான குரு உங்களுக்கு கொடுத்துருவார். எப்படியாவது கடனோடனை வாங்கியாவது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த மிதுனராசி மாணவர்களுக்கு கொடுப்பாரா, கண்டிப்பாக கொடுப்பார். சரி, மிதுனராசியைச் சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி மூலியமாக நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் பெற்றுகிட்டே இருந்துச்சு, வாய்ப்பே கிடைக்காமல் வீட்டில் முடங்கி கிடந்தீங்க, இப்போ அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் உள்ள ஷூட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லோக்கலில் ஷூட்டிங் இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, வெளியூர் வெளிமாநில ஷூட்டிங்கில் இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட் உண்டு. அப்போ கிட்டத்தட்ட இங்கே வாங்குற மாதிரி 3 வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா, கண்டிப்பாக உண்டு. இதை தவிர வியாபாரிகள், மிதுனராசியைச் சேர்ந்த வியாபாரிகள் நீண்ட நாட்களாக
வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணும், கடையை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணும், ஃப்ரான்ச்சைசி போடணும், ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த 120 நாளும் பொன்னான நாள் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக பொன்னான நாள்னு சொல்லலாம். வியாபார ஸ்தலத்தை, இருக்கிற வியாபார ஸ்தலத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி அலங்காரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல விசுவாசமான வேலைக்காரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, வியாபாரிகள்னு சொல்லிட்டீங்க சாமி, அரசியலை சேர்ந்த எங்களுக்கு ஏதாவது இந்த காலகட்டங்களில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக ஒரே பதவியில் இருந்துகிட்டு இருந்தவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு உங்கள் மேலே கேஸ் போட்டுருந்துச்சுன்னா அந்த கேஸு தீர்ந்து கேஸை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அது மட்டும்தானா அப்படின்னாக்க, புதிய புதிய கான்ட்ராக்டுகள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு உழைக்க ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க, புழைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்க பண வரவு வேணும். அப்போ அந்த பண வரவு எல்லாமே இந்த அரசியல்வாதிகளுக்கு புதிய புதிய கான்ட்ராக்டுகள். புதிய புதிய கான்ட்ராக்டுகள்லாம் என்னென்ன அப்படின்னாக்க, நிலக்கரி சுரங்கம், தங்கச் சுரங்கம், அதே போல் மண் சுரங்கம், இதே மாதிரி சுரங்கத் தொழில்களில் அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு வக்ர காலகட்டங்களில் உண்டா உண்டு. இதே போல் அரசியலை சேர்ந்த சின்ன பதவியில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். அப்போ பார்க்கும்பொழுது அடுத்தது குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறார். நாலாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் மாத்ரு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால பொருளாதார விரயங்களும் ஆஸ்பத்திரி லைசன் இருந்துகிட்டு இருந்த காலகட்டங்கள் அத்தனையும் முடிஞ்சு இப்போ அவங்க அம்மா சுகமடையக்கூடிய காலகட்டங்கள் உண்டாகும். அப்போ சுகமடைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னாலே பொருளாதார சேமிப்புக்கு உண்டானது. ஆஸ்பத்திரி விரயம் இருந்துச்சு, இந்த ஆஸ்பத்திரி விரயங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரகஸ்பதியான குருபகவான் உங்களுக்கு 12 இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியோடைய 8 இடத்தை பார்க்குறார். 8 இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மறைவுஸ்தானம் அப்படிம்போம். மறைவுஸ்தானம் அவர் மறைவுஸ்தானம் மற்றும் 12 இருக்கிறாரு. அப்போ 8-க்கு 12 தொடர்பு வரும்பொழுது இந்த லாட்ரி, ரேஸு, ஸ்பெக்குலேஷன் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3 இடமான கம்யூனிகேஷன் பாவம், இந்த ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய தனித்திறமை வெளிப்பட்டு பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இது பண்ணுறாங்கள்ல, தொழில் பண்ணுறாங்கள்ல, மைண்ட்ஸ் தொழில், அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமுமான மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக இந்த 120 நாளுக்குள்ளார நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் 12 இருந்தாலும் அவருடைய பார்வை 4 இடத்துல படுறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம், நம்ம இந்த காஞ்சிபுரத்துக்கு அருகில் அரக்கோணம் போகிற வழியில் கோவிந்தவாடி அகரம்னு ஒன்று இருக்குது. இந்த கோவிந்தவாடி அகரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னிதானம் உண்டு. சராசரி ஆள் உயரத்தோட பெரிய உயரத்தில் இருப்பாங்க. இந்த ஸ்தலத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, பாலாறு பாயக்கூடிய இடத்துல பாலாற்றுடைய கரையில் இருக்குது. இந்த விக்கிரகத்தை ஸ்தாபித்தது நம்மளுடைய காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்தாபித்த அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கிட்டு வந்தாக்க மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா? கண்டிப்பாக விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிதனராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி ஆனந்தமான பயிற்சி, அமோகமான பயிற்சின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.